ஐம் சாரி, இன்னைக்கு நான் மறுபடியும் சீக்கிரம். அட, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் தான் மருந்து எடுத்துக்கிறீங்கள, எல்லாம் சரியாயிடும். நீங்கள் கவலையப்படாதீங்க. சொப்னா, நீ ரொம்ப நல்லவளா இருக்க. உனக்கு ரொம்பவே நல்ல மனசு. கடவுளுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் உங்க மனைவி, நீங்க என்னுடைய கடவுள். என்னங்க, இன்னைக்கு பூஜா கால் பண்ணா, அவ என்ன சொன்னானா, அவளோட பேங்க் எக்ஸாம்க்கான படிப்பை இங்கே வந்து பண்ணுறேன்னு சொன்னா. ஆமாம், அப்புறம் அவள் ஹாஸ்டலில் விட்டுட்டு வரா. அது எப்படி இந்த முடிவை எடுத்தா அந்த பொண்ணு? அவள் அண்ணங்கிட்ட கேட்டு எடுத்துருக்கலாமே. என்னங்க, அவள் உங்கள் தங்கச்சி, உங்களால் எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியுது? சரி, தங்கச்சி தான், ஆனால் அவள் இங்கே வந்தால் எங்கே தங்கியிருப்பா? நம்மக்கிட்ட இருந்தது ஒரு ரூம், அதையும் வாடகைக்கு விட்டாச்சு. வாடகைக்கா? எப்போ? நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆ, நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். இன்னைக்கு தான் அட்வான்ஸே கிடச்சிது. அந்த பையனோட பேர் நிரஞ்சன். இபி ஆஃபீஸில் தான் அவனுக்கு வேலை கிடச்சிருக்கு. அப்புறம் அவன் டபுள் ரெண்ட் கொடுக்க கூட தயாராக இருக்கான். டபுள் ரெண்டா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமாச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு. தங்கச்சி வேற வரப்போறா, அவளை எங்கே தங்க வைக்கிறது? ஆமாம். நான் சொல்றதை கேளுங்கண்ணா, நான் அந்த ரூம்ல இருக்க மாட்டேன். அது ரூமே இல்லை, ஒரு ஸ்டோர் ரூம். அப்ப என் தலை மேல வந்து தங்கிக்க. நான் தான் உன்னை நல்ல ஹுமன்ஸ் ஹாஸ்டல்ல போய் சேர்த்து விட்டுட்டு வந்தேன்ல. ஆனா எங்க உன் அண்ணனை தொல்ல பண்ணணும்னே நீ முடிவு எடுத்துட்ட? தங்கச்சிய ஸ்டோர் ரூம்ல இருக்க சொல்றீங்க, ரூம ரெண்டுக்கு கொடுத்துட்டீங்க. இது கொஞ்சம் மாவது நல்லா இருக்கா? நீங்க ரொம்பவே நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. இங்க பார் பூஜா, உனக்கு நல்ல வரதட்சணை கொடுத்து தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் நீ 9 மாசத்துல அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்ட. இப்போ உன் அண்ணனுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு இங்கேயும் வந்துட்ட. அந்த உமன்ஸ் ஹாஸ்டலுக்கு நீ தானே போனனு பிடிவாதம் பிடிச்ச. அந்த டீச்சர் கிட்ட பேசி சிபாரிசு பண்ணி அங்கே உன்னை தங்க வச்ச. ஆனால் அங்கேயும் இல்லாம இங்கேயே நீ வந்துட்ட. இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு பூஜா, உனக்கே தெரியும்ல, கொஞ்ச நாளா எங்களுக்கு பண பிரச்சனை இருக்கு. அதனால தான் நாங்கள் அந்த ரூமை ரெண்ட்டுக்கு விட்டுட்டோம். உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த பையன் டபுள் ரெண்ட் கொடுக்குறான். நீ ஹாஸ்டலில் விட்டு இங்கே வரேன்னு நேற்று தானே சொன்னேன். இங்கே பாரு, உன்னோட அண்ணா அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, அதனால ஒத்துக்கோ. நீ எங்கள் செல்ல தங்கச்சி தானே? சரிங்க அண்ணி, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உங்களுக்காக தான். நல்லது, கடவுளே என்னை எப்படியோ காப்பாத்திட்ட. வா வா நிரஞ்சன். சரி சார். ஸ்வப்னா, நிரஞ்சன் இவங்க தான் என்னோட ஒய்ஃப். ஸ்வப்னா வணக்கம் அண்ணி. அப்புறம் இவ என் தங்கச்சி பூஜா, பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்காக படிச்சுட்டு இருக்கா. வணக்கம் பூஜா. ஸ்வப்னா டீ போட்டுட்டு வா. சரிங்க. வா, உன் ரூம் எங்க இருக்குன்னு காட்டுறேன். சரி வாங்க. உன் ரூம் மேலதான் இருக்கு. சரி சார். வா, ஒன் செகண்ட் பார்த்து. இவனுக்காகலாம் டீ போட வேணாம். வாங்க ப்ளீஸ். அட ஹன்னி, வாங்க வாங்க ப்ளீஸ். நான் ஒண்ணும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அட என்ன அண்ணி, நீங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நான் அவருக்காக சக்கரை பொங்கல் செஞ்சேன். ஓ அப்படியா? உங்களுக்காகவும் கொண்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எப்படி இருக்குன்னு பாருங்க. சாப்பிட்டு பாக்குறேன். வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா டேஸ்டா தான் இருக்கும். உம்,
அடேங்கப்பா அண்ணி சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. இல்ல நீங்களே சாப்பிடுங்க. வாங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க. அண்ணி உங்களோட இந்த டிரஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவா? ஆமா. எங்க வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஓ அப்படியா? ஃபிட்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. உங்க ஸ்மைல் ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. அதாவது நான் என்னத்தன்னு சொல்றது, இப்ப உங்களோட ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? அவர் வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போயிட்டாரா? சரி சரி, ஓகே ஓகே. சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்க அவரு கூட மூவி பார்க்கலாம் போக மாட்டீங்களா? இல்ல, அவர்கிட்ட டைம் இல்ல. அட, நான் இன்னைக்கு சாயங்காலம் கூட போறேன். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா உங்களுக்கு சேர்த்தே ஒரு டிக்கெட் வாங்கிடுறேன். இல்ல வேண்டாம். அட, எதுக்காக வைக்கப்படுறீங்க? அவர்கிட்ட நான் சொல்லிடுறேன். இன்னொரு நாள். இப்பதான் நம்ம ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம்ல. ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதை உங்ககிட்ட தான் சொல்லுவேன். சொப்னா, இந்த பூஜாக்கு என்னாச்சு? மூணு நாள் ரொம்ப அமைதியா இருக்கா? புதுசா ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்திருக்களா? என்ன நீங்க எப்பவும் அவளை பத்தி தப்பாவே நினைக்கிறீங்க? இது வரைக்கும் அவள் ஏதாவது உருப்படியா பண்ணிருக்காளா? ஊர் முழுக்க கடன் வாங்கி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒரு சில மாசத்திலேயே டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா. அம்மா அப்பா இருக்கும்போது அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்போ என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா? சரி, அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம்ல. நீங்க விடுங்க, நானே கேக்குறேன். சரியா? நீங்க கவலைப்படாம இருங்க. ஆனா அவதான் எனக்கு கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்காளே. ஹலோ லக்கி சார், எப்படி இருக்கீங்க? ஆ, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன லேட் ஆயிடுச்சா? சும்மா தான், கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தது. லக்கி சார், நிரஞ்சன் வரலையா? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது? அவன் எப்போ வரான் எப்போ போறான்னே தெரியல. ஆனா அட்டெண்டன்ஸ்ல மட்டும் சைன் பண்ணிட்டு போயிடுறோம். இப்படி பண்ண முன்னேறவே மாட்டான். அட, என்ன பூஜா மேடம், ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நான் உதவி பண்ணவா? என்ன உதவி செய்வ? அட, துணியெல்லாம் நான் ரொம்ப நல்லா எடுப்பேன். இன்னைக்கு வேற சண்டே, இன்னைக்கு தான் எனக்கு லீவ் ஆச்சு. அதனால நாம ரெண்டு பேருமே சேர்ந்து துணியை எடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுது. அப்படின்னா என்ன கொஞ்சம் கவனிக்கலாம்ல. அட, நான் சொல்றத கேளு. இங்க பாரு. அட, துணி மேல ஏமா கோபத்தை காட்டுற? என்னமா நீ இப்படி இருக்க? பூஜா, என்ன படுத்திருக்க? உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல அண்ணி, நல்லா தான் இருக்க. இல்ல, எதுவும் சரியா இல்ல. ரெண்டு மூணு நாள் நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ ரொம்ப அமைதியா இருக்க. உன்னோட அண்ணா உன்னை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு, தெரியுமா? இல்ல அண்ணி, எந்த பிரச்சனையும் இல்ல.
நான் அதை ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா இது இருக்கு. இங்க பாரு பூஜா, நான் உன்னோட அண்ணி மட்டும் இல்லை, உன்னோட ஃப்ரெண்டும் தான். நீ என்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லலாம், சொல்லு. என்னாச்சு அண்ணி? அந்த நிரஞ்சன் இருக்கான்ல, அவன் என்ன ரொம்ப தப்பான பார்வையில் பார்க்குறான். அதாவது எனக்கு அவனை சுத்தமாக படிக்கல, போற வழியிலெல்லாம் குறுக்க நிற்கிறான். எனக்கு எனக்கு ரொம்பவே தொல்லையா இருக்கா நீ. அட சப்னா, நீ நீங்க எதுக்காக நீ என்ன இவ்வளவு கோபமா பாக்குறீங்க? கேவலமா இல்ல உனக்கு, வெக்கமா இல்ல? இதுக்கப்புறமா நீ என்னோட நாத்தனார தப்பான பார்வையில பார்த்தனா நான் உன்னை விட மாட்டேன். அட அண்ணி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? என்னோட மனசுல பூஜா மேல எந்த ஒரு ஃபீலிங்குமே கிடையாது. அப்படியா? நீ தினமும் அவளை பார்த்துட்டு இருக்கிறதா? அவளை என்கிட்ட சொன்னா புரியுதா? ஐயோ அண்ணி, தயவு செஞ்சு நீங்க நான் சொல்றத நம்புங்க. எனக்கு நிஜமாவே பூஜா மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்ல. நான் வந்து சொல்லு, என்ன உண்மை என்னன்னு சொல்லு. அது உண்மையை சொல்லணும்னா, நான் உங்களை தான் காதலிக்கிறேன். தூங்கும்போது முழிச்சிட்டு இருக்கும்போது எப்பவும் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மீன் மாதிரியும் நீங்க தண்ணி மாதிரியும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? அண்ணி, நீங்க மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் செத்தே போயிடுவேன். நான் இன்னொருத்தரோட மனைவி. அண்ணி அசிங்கமா இல்ல உனக்கு? அண்ணி, நான் உங்களை காதலிக்கிறேன். நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னை விட்டு தள்ளியிரு, தள்ளி நிலைன்னு சொன்னேன். இந்த மாதிரி பண்ணதா உனக்கு நல்லது இல்ல? சொன்ன கேளுங்க, கையை விடு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா உங்களை விட்டு மட்டும் நான் பிரிஞ்சு போயிட்டேனா என்னால வாழவே முடியாது. தள்ளி போனு சொன்னேன், என் கையை விடு. அண்ணி சொல்றத கேளுங்க. அண்ணி, என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என் கையை விடு. அண்ணி இங்க பாருங்க, கையை விடுங்கறேன். தள்ளி போ, செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, நான் சொன்னதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எனக்கு பூஜா மேல எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லை, நான் உங்களை தான் காதலிக்கிறேன். அண்ணி, நான் சொன்னதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. Yeah.